Hi friends, welcome back to my channel e-job diary. இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஃபார்ம் ஃபில்லிங் ஜாப் பண்ணுற வெப்சைட்டை பற்றி தான் ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ இந்த வெப்சைட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே பண்ணாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீயாக ஒர்க் பண்ண போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வெப்சைட்டில் எந்த ஒரு டெஸ்ட் ட்ரைனிங் எதுவுமே கிடையாது. நீங்கள் சைன் அப் பண்ண போகிறீங்க, இன்ஸ்டண்ட்டாக உங்களோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வெப்சைட்டில் நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக பேமெண்ட்டும் ரெக்வஸ்ட் பண்ணலாம். நானும் இந்த வெப்சைட்டில் ஒர்க் பண்ணி இன்ஸ்டண்ட்டாக என்னோட பேமெண்ட் ரெக்வஸ்ட் ரைஸ் பண்ண, அதை பற்றின ஃபுல் டீடைல்ஸும் இந்த வீடியோட எண்டில் இருக்குது. எப்படி நீங்கள் பேமெண்ட் ரெக்வஸ்ட் ரைஸ் பண்ணுறது அப்படின்ற ஃபுல் டீடைல்ஸையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நான் லைவாக பேமெண்ட் ரெக்வஸ்ட்டும் ரைஸ் பண்ணதையும் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க முடியும். ஸோ இந்த வெப்சைட்டை பற்றின ஃபுல் டீடைல்ஸ் தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் இஜாப் டைரியை பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்க இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா ஃபார்ம்ஸை மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணி ஏர்ன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, இன்னும் நிறைய ஏர்னிங் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை பற்றியும் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நீங்கள் ஒரு டாஸ்க்கை சூஸ் பண்ண போகிறீங்க, அதை கம்ப்ளீட் பண்ண போகிறீங்க. அந்த டாஸ்க் சர்வேவாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட் கேட்டகரியிலையும் இருக்கலாம். அதை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இன்ஸ்டண்ட்டாக உங்களோட பேமெண்ட் ரெக்வஸ்ட்டை ரைஸ் பண்ண போகிறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த வெப்சைட்டில் சைன் அப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸை பார்க்கலாம். ஸோ சைன் அப் அப்படின்ற டேபை நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்கள் கூகுள் அட்ரஸ் ஆர் ஃபேஸ்புக் அட்ரஸை வச்சு நீங்கள் சைன் அப் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் மேனுவலாக இமெயில் அட்ரஸ் பாஸ்வேர்ட் டைப் பண்ணிவிட்டு இவங்களோட ப்ரைவசி பாலிசி அண்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்க்கு அக்ரி பண்ணிவிட்டு சைன் அப் அப்படின்னு கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பேஜ் வரும். இங்கே போயிட்டு ஏற்கனவே கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும், அதோட சில இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் ஆட் பண்ணணும். லைக் ஜெண்டர், உங்களோட டேட் ஆஃப் பர்த், ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இதெல்லாத்தையுமே கரெக்டாக கொடுத்துக்கோங்க. அண்ட் உங்களோட அட்ரஸை டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த அட்ரஸ் இது எல்லாமே எதுக்கு அப்படின்னா, உங்களோட லொக்கேஷனை வச்சு தான் இவங்க நிறைய ஃபார்ம்ஸை உங்களுக்கு கொடுப்பாங்க. ஃபார்ம்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நீங்கள் சர்வேஸை அட்டன் பண்ணுறது. ஸோ அதுக்காக உங்களோட அட்ரஸ் எல்லாத்தையும் கொடுத்து சைன் அப்னு கொடுத்த உடனே உங்களோட டேஷ்போர்டு ஓப்பன் ஆகிடும். ஸோ உங்களோட டேஷ்போர்டு இப்படி தான் இருக்க போகுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே உங்களோட ப்ரொஃபைல் இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரி வெல்கம் டு ஜிசி லூட்னு ஒரு பேஜ் வரும். இந்த வெப்சைட் பார்த்தா ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் இருக்கும், அதை நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கொடுத்து ஃபினிஷ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நம்மளோட ஹாட் சர்வேஸ் அப்படின்ற அந்த டேப்ல நம்மளோட டெமோகிராபிக்ஸை நம்ம ஃபில் பண்ணி ஆகணும். டெமோகிராபிக்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்மளை பத்தின ஃபுல் டீடைல்ஸ், லைக் நம்மளோட ஃபேமிலி, எஜுகேஷன், நம்மளோட பேசிக்கான இன்ஃபர்மேஷன், நம்மளோட இன்ட்ரெஸ்ட் என்ன, ஹாபிஸ் என்ன, அப்புறம் நம்மளோட ஷாப்பிங் இன்ட்ரெஸ்ட் என்ன, இந்த மாதிரி நிறைய இருக்கு கேட்டகரிஸ். அது எல்லாத்தையுமே நீங்க ஜஸ்ட் சிம்பிளா ஒரு 5-6 க்வெஸ்சன்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை நீங்க ஃபில் பண்ணணும். பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸாக தான் இருக்கும் எல்லாமே, பார்த்தீங்கன்னா ரொம்ப டஃப்பாக இருக்காது. உங்களை பற்றின டீட்டெயில்ஸை நீங்கள் கண்டிப்பாக இந்த வெப்சைட்டில் கொடுத்து தான் ஆகணும். அதை கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கான நிறைய சர்வேஸ் அண்ட் நிறைய ஜாப்ஸ் உங்களுக்கு இவங்க போஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஜாப்ஸ் இங்கே ஷோ ஆகுது. ஸோ இந்த ஜாப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ், 11 மினிட்ஸ், 10 மினிட்ஸ் அந்த மாதிரி டைமிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் எவ்வளோ பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்றத பற்றியும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை ஃபுல்லாக பார்த்துட்டு எந்த சர்வே வேணாலும் நீங்கள் கிளிக் பண்ணி ஒர்க் பண்ணலாம். இதுதான் அதுதான் உங்களுக்கு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது. நீங்கள் ஏதாவது ஒரு சர்வேவை கிளிக் பண்ணுங்க. நான் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சர்வேவை கிளிக் பண்ணி உள்ள போயிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அண்ட் என்னை பற்றின பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ், என்னோட டேட் ஆஃப் பர்த் அண்ட் எனக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, என்னோட பின்கோடு, இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்டிருந்தாங்க. ஒவ்வொன்றையும் நான் டீட்டெயிலாக டைப் பண்ணுற இன்ஃபர்மேஷன்ஸை டைப் பண்ண, செலக்ட் பண்ணுற இன்ஃபர்மேஷன்ஸை செலக்ட் பண்ணி என்னோட சர்வேவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ப்ரொஃபைல் செக்ஷனை கம்ப்ளீட் பண்ணேன். ஸோ ஒன்ஸ் என்னோட லொக்கேஷன் கேட்டாங்க. என்னோட லொக்கேஷனை கொடுத்ததுக்கப்புறம் இமீடியட்டாக அந்த சர்வேலேருந்து நான் வெளியே வந்துட்டேன். பிகாஸ் சில சர்வேஸ் பார்த்தீங்கன்னா லொக்கேஷனை பேஸ் பண்ணி இருக்கும், என்னோட லொக்கேஷன்ஸை வச்சும் சர்வேஸ் கொடுப்பாங்க. லைக் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில சர்வேஸ் வந்து சவுத் சைடுக்கு மட்டும்தான், ஒரு சில சர்வே நார்த் சைடுக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சர்வேஸ்லேயும் நிறைய கேட்டகரிஸ் இருக்குது, ஏஜ் லிமிட் இருக்குது, கேட்டகரைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ சர்வேஸில் எல்லா சர்வேஸும் எல்லாருக்குமே கிளிக் ஆகாது. ஒவ்வொரு சர்வேக்கும் இருக்கிற லிமிட்டேஷன்ஸ் அண்ட் அதோட டெமோகிராஃபிக்ஸை வச்சு தான் நமக்கான சர்வேஸ் வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில சர்வேஸ் நீங்கள் அட்டன் பண்ணுவீங்க, ஃபியூ செகண்ட்ஸில் வெளியே வந்துடுவீங்க, பட் ஸ்டில் உங்களுக்கு அவங்க பாயிண்ட்ஸ், காம்பன்சேஷன் பாயிண்ட்ஸாக கொடுப்பாங்க. அதை தான் நான் இப்போ உங்களுக்கு லைவாக ஷோ பண்ணிட்டுருக்கேன். ஸோ ஒரு சர்வேலேருந்து வெளியே வந்துட்டீங்க அப்படின்னா 6 பாயிண்ட்ஸ், 10 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு காம்பன்சேஷன் பாயிண்ட்ஸாக கிடைக்கும். ஸோ இதே மாதிரி இதில் நிறைய ஹாட் சர்வேஸ் இருக்கும், எல்லாத்தையுமே அட்டன் பண்ணி பாருங்கள். எல்லாத்துலேயுமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான சர்வே க்வெஷ்சன்ஸ் இருக்கும், அந்த எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான கேட்டகரியாக இருக்கும். ஸோ இப்போ நான் ஒரு சர்வேவை கிளிக் பண்ண, 5 மினிட் சர்வே தான், அதை நான் கம்ப்ளீட் பண்ண உடனே இன்ஸ்டண்ட்டாக 10 பாயிண்ட்ஸ்
காயின்ஸ் என்னோட அக்கௌண்ட்ல ஆட் ஆயிடுச்சு. ஸோ இதே மாதிரி நீங்க அட்டென்ட் பண்ற 4-5 சர்வேஸ்ல 2 சர்வேஸ் உங்களுக்கு கிளிக் ஆகலாம், ஒரு சில சர்வேஸ் உங்களுக்கு கிளிக் ஆகாம நீங்க வெளியே வந்துடலாம். சர்வே ஜாப்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லா சர்வேஸும் எல்லாருக்குமே பேமெண்ட் தரமாட்டாங்க, ஒவ்வொரு சர்வேக்கு இருக்கிற கேட்டகரி வைஸ் தான் நமக்கு பேமெண்ட் வரும். இதே மாதிரி தான் நீங்க இதுல இருக்கிற எல்லா டைப் ஆஃப் சர்வேஸையும் அட்டன் பண்ணலாம். இதுல ஃபீச்சர்ட் ஆஃபர்ஸ் இருக்கு. இந்த ஆஃபர்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்க ஆப் இன்ஸ்டால் பண்ற மாதிரி, நிறைய கேம்ஸ் பிளே பண்ற மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுலயும் போயிட்டு நீங்க சின்ன சின்ன உங்களோட ஒப்பீனியனை ஷேர் பண்ற மாதிரி ஆப்ஷன்ஸும் இருக்கு. இதுல நீங்க ஸ்க்ரோல் பண்ணி வந்துட்டே இருந்தீங்கன்னா ஷோ ஆல்னு கொடுத்தீங்கன்னா நிறைய வந்துகிட்டே இருக்கும். அதுல நீங்க எதை வேணாலும் கிளிக் பண்ணி ஒர்க் பண்ணலாம். ஆஃபர் வால்ஸ்னு ஒரு டேப் இருக்கு இல்லையா, அதுல பாத்தீங்கன்னா நிறைய ஆஃபர்ஸ் ப்ரொவைட் பண்ற வெப்சைட்ஸ் கூட இவங்க டைப்ல இருக்காங்க. அதுல ஒவ்வொரு ஆஃபர்ஸ்லயும் பாத்தீங்கன்னா வீடியோஸ் பார்த்து ஏர்ன் பண்ற மாதிரி, சின்ன சின்ன பசில்ஸ், சின்ன சின்ன குவிஸ் அட்டன் பண்ணி ஏர்ன் பண்ற மாதிரி ஆப்ஷன்ஸும் இருக்கு. எல்லாத்தையுமே கிளிக் பண்ணி உள்ள போய் பாருங்க. அப்பதான் இதுல இருக்கிற கேட்டகரிஸ் என்ன அப்படின்றத நீங்க ரிவ்யூ பண்ண முடியும். எந்த கேட்டகரியில உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த கேட்டகரியை சூஸ் பண்ணுங்க. ஸோ இது மட்டும் இல்லாம கீழே சர்வேஸ் இருக்கு இல்லையா, மேல உங்களுக்கு ஹாட் சர்வேஸ்ல சர்வேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த சர்வே ஆப்ஷனுக்குள்ள வந்தீங்கன்னா நிறைய வெப்சைட்ஸ் கூட இவங்க டைப்ல இருக்காங்க. ஒவ்வொரு சர்வே ஆப்ஷனுக்குள்ளேயும் போயிட்டு இதுல இருக்கிற ஏகப்பட்ட ஃபார்ம்ஸை நீங்க ஃபில் பண்ணி செலக்ட் பண்ணி ஈஸியா ஏர்ன் பண்ண முடியும். திருப்பியும் சொல்றேன், எல்லா ஃபார்ம்ஸுமே எல்லாருக்கும் பாயிண்ட்ஸ் தரமாட்டாங்க. ஒரு சில ஃபார்ம்ஸ் மட்டும்தான் நமக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கும், ஒரு சில ஃபார்ம்ஸ்க்கு நமக்கு காம்பன்சேஷன் பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இப்போ நம்ம ஏர்னிங் ஆப்ஷன்ஸ் ஓரளவுக்கு பார்த்தாச்சு, வித்ட்ரா ஆப்ஷன் பார்க்கலாம். ஸோ வித்ட்ரா பண்ணுறதுக்கு நீங்கள் ரிவார்ட் அப்படின்ற செக்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான வித்ட்ரா ஆப்ஷன்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். நீங்கள் பேபால், ஃப்ளிப்கார்ட், அமேசான் இதெல்லாம் வந்து நமக்கு நார்மலாக தெரிஞ்ச பேமெண்ட் ஆப்ஷன். இது இல்லாமல் புக் மை ஷோ, க்ரோமா, லைஃப் ஸ்டைல், ஃபாஸ்ட்ராக் இந்த மாதிரியான வித்ட்ரா ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. அதை வச்சும் நீங்கள் ரிவார்ட்ஸை வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ பேபால் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 1025 பாயிண்ட்ஸ் இருந்தாவே போதும், $1 நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக உங்களோட பேமெண்ட் ரெக்வஸ்ட்டை ரைஸ் பண்ணலாம். நானும் இந்த வீடியோட லாஸ்ட்டில் என்னோட பேமெண்ட் ரெக்வஸ்ட்டை ரைஸ் பண்ண ஃபுல் டீட்டெயில்ஸையும் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்க, அப்போ தான் உங்களுக்கு எப்படி பேமெண்ட் ரெக்வஸ்ட் ரைஸ் பண்ணுறதுன்னு தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கிளைம் ரிவார்ட்னு கொடுத்தோன்னா அக்கௌண்ட் நாட் வெரிஃபைன்னு வருது, என்னோட அக்கௌண்ட்டை வெரிஃபை பண்ண போகிறேன். என்னோட இமெயிலுக்கு ஒரு லிங்க் சென்ட் பண்ணியிருப்பாங்க, அதை நான் கன்ஃபார்ம் பண்ணும், அப்போ தான் என்னோட இமெயில் அட்ரஸ் கன்ஃபார்ம் ஆகும். இமெயிலை கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் திருப்பியும் லாகின் பண்ணிட்டு என்னோட பேமெண்ட் ஆப்ஷனுக்குள்ள போயிட்டேன். இதுல பாத்தீங்கன்னா பேபல்ல எப்படி வித்ட்ரா பண்றதுன்னு பாக்கிறதுக்கு முன்னாடி வேற என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு, எவ்வளவு மினிமம் வித்ட்ரா லிமிட்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் எப்படி இதில் வித்ட்ரா பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃப்ளிப்கார்ட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 1240 பாயிண்ட்ஸ் இருந்தாவே போதும், இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் வித்ட்ரா பண்ண முடியும். அமேசானில் நீங்கள் 6170 பாயிண்ட்ஸ் இருந்ததுன்னா 500 ரூபீஸாக வித்ட்ரா பண்ணலாம். இதே மாதிரி புக் மை ஷோ, பீஸா ஹர்ட் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, எல்லாத்துக்குமே மினிமம் வித்ட்ரா லிமிட் இருக்குது. அந்த லிமிட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வித்ட்ரா ரெக்வஸ்ட் ரைஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வித்ட்ரா பண்ணிடலாமா, அதுக்கு எப்படி ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ பேப்பரில் கிளிக் பண்ணிவிட்டு கீழே என்னோட பேபல் அக்கௌண்ட்டை போய் நான் கனெக்ட் பண்ணணும். அதுக்கு நீங்கள் ஒன்ஸ் கிளைம் ரிவார்டுன்னு கொடுத்தோன்னா கனெக்ட் வித் பேபல்னு உங்களுக்கு ஷோ ஆகும், பேபலோட வெப்சைட்குள்ளே மூவ் ஆகும். என்னோட பேபல் இமெயில் அட்ரஸ் அண்ட் பாஸ்வேர்டை நான் டைப் பண்ணி லாகின் பண்ணுறேன். ஸோ லாகின் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கேட்பாங்க, அக்ரீன் கொடுத்துட்டிங்கன்னா பேபல் கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரொஃபைல் செக்ஷன் ஷோ ஆகும், அதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா பேபலோட ஐடி இங்கே லிங்க் ஆகிருக்கும். ஒன்ஸ் நம்மளோட பேபல் அக்கௌண்ட்டை இந்த வெப்சைட் கூட நம்ம லிங்க் பண்ணியாச்சு, இப்போ நம்ம வித்ட்ரா ஆப்ஷனில் பேபல் கிளிக் பண்ணி கிளைம் ரிவார்டு கொடுக்கணும். கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களோட ஃபோனுக்கு ஒரு கோட் சென்ட் பண்ணுவாங்க. ஸோ ஏன் இவ்வளோ வெரிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ட்ரஸ்டபிளான வெப்சைட்டில் கண்டிப்பாக வெரிஃபை பண்ணிட்டு தான் நமக்கு பேமெண்ட் கொடுப்பாங்க. நம்மளுக்கு தான் அந்த கரெக்டான பேமெண்ட் வருதா அப்படின்றத வெரிஃபை பண்ணுறதுக்கு தான் இது எல்லாமே. ஸோ அந்த கோடை டைப் பண்ணி வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கன்ஃபார்ம்னு கொடுத்துருங்க, உங்களோட பேமெண்ட் ரெக்வஸ்ட் ரைஸ் ஆயிடுச்சு. 2-3 பிஸ்னஸ் டேஸில் உங்களோட பேபல் அக்கௌண்ட்க்கு பேமெண்ட் ரிசீவ் ஆகிடும். உங்களோட இமெயிலுக்கும் ஒரு லிங்க் வந்திருக்கும், பேபல் ஹேஸ் பீன் ப்ராசஸ்ட் யுவர் பேமெண்ட் ரெக்வஸ்ட்னு சொல்லி மெசேஜ் வந்திருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டேவே நீங்கள் உங்களோட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கண்டிப்பாக உங்களோட பேமெண்ட் பேபல் அக்கௌண்ட்க்கு வந்திருக்கும், ஆட்டோமேட்டிக்காக உங்களோட பேங்க் அக்கௌண்ட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்குது பார்த்தீங்களா, ஈஸியாக இதில் ஏர்ன் பண்ண முடியும், ஈஸியாக இன்ஸ்டண்ட்டாக உங்களோட பேமெண்ட்டையும் வித்ட்ரா பண்ண முடியும். ஸோ லைவாக நான் வித்ட்ரா பண்ணிட்டேன், என்னோட பேமெண்ட் ரிசீவ் ஆன அந்த ப்ரூஃபை கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு ப்ரூஃபாக ஆட் பண்ணுறேன். இந்த வெப்சைட் கண்டிப்பாக ஒரு ட்ரஸ்டபிளான வெப்சைட்டாக இருக்குது. இதில் எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்றதையும் லைவாக பார்த்தோம், எப்படி வித்ட்ரா பண்ணுறது அப்படின்றதையும் லைவாக பார்த்தாச்சு. ஸோ இந்த வெப்சைட்டை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வெப்சைட் பற்றின டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிடுங்க. மறக்காமல் நம்ம சேனல் ஜாப் டைரியை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். திருப்பி வேறு ஒரு எக்ஸலண்ட்டான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். பாய்.